ஐபிஎல் 2021 தான் கோவிடோட அஃபெக்ட் காரணமா இப்ப தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த மேட்சஸ் எல்லாம் அப்புறம் வருமா வராதான்னு பல கன்ஃபியூஷன் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இங்கிலாந்து டூரை பத்தி பிசிசிஐ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்காக நம்ம பிளேயர்ஸும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில ரவீந்திர ஜடேஜா ஒர்க் அவுட் பண்ற மாதிரியான ஒரு வீடியோ எடுத்து அவரோட சோசியல் மீடியா பக்கத்துல அப்டேட் பண்ணிருக்காரு. வீட்டுக்குள்ளே ஒரு சூப்பரான ஜிம் வச்சு ஜிம் டூர் மாதிரி ஒரு வீடியோவும் எடுத்து போட்டிருக்காரு. இதை பார்க்கும் போதே எந்த அளவு சீரியஸா அவரு ரெடி ஆகுறாருன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. கொரோனா காரணமா தான் ஐபிஎல் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. உள்ள இருக்க பல பிளேயர்ஸ் வந்து அவங்களோட ஊருக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் குவாரண்டைன்ல இருக்காங்க. இந்த சமயத்துல அடுத்துதான் நம்ம ஃபோகஸ் பண்ண வேண்டியது இந்த இங்கிலாந்து டூர். இதுக்கு முதல் விஷயம் என்ன பண்ணணும்னா, எல்லா பிளேயர்ஸுமே அவங்களோட ஃபர்ஸ்ட் டோஸ் ஆஃப் இன்ஜெக்ஷனை எடுத்துக்கணும்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. சோ விராட் கோலி, ஜஸ்பிரீத் பும்ரா அப்படின்னு பல பிளேயர்ஸ் இப்ப இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருக்காங்க. அதை அவங்களோட சோசியல் மீடியா பக்கம் மூலமா நம்மளால பார்க்க முடியுது. இந்த நேரத்துல ரவீந்திர ஜடேஜா இங்கிலாந்து டூருக்காக நான் ரெடி ஆகுறேன், லெட்ஸ் ஸ்டார்ட் இயர்னு சொல்ற மாதிரி அவரோட வீட்டில் செட் பண்ணியிருக்க ஜிம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு வீடியோ எடுத்தும் அங்கே ஃபோட்டோஸ் எடுத்தும் அவரோட சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த 2021 ஐபிஎல்ல சிஎஸ்கேவோட ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயரா ரவீந்திர ஜடேஜா இருந்தாரு அப்படின்னு சொல்லணும். பயங்கரமான ஃபார்ம்ல இருந்தாரு அண்ட் இப்போ ஒர்க் அவுட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இங்கிலாந்து டூர்ல இவரோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்ப இந்த சமயத்துல ஐபிஎல்ல இருந்து பல ஃபாரின் பிளேயர்ஸ் அவங்களோட நேட்டிவ் போனாங்கல்ல, அப்படி போகும்போது நிறைய பேர் டைரக்டா அவங்களோட நேட்டிவ் போக முடியாம மால்தீவ்ஸ்ல கொஞ்ச நாள் செப்பரேட்டா அவங்கள குவாரண்டைன் பண்ணி அதுக்கப்புறமா கூட்டிட்டு போற பிளான்ல இருக்காங்களாம். அப்படி இப்ப கிறிஸ் கெயில் மால்தீவ்ஸ்ல இருக்காரு. அங்க அவர் சாப்பிட்ட ஒரு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிருக்காரு. என் வாழ்க்கையில இதுவரைக்கும் இவ்வளவு பெரிய பர்கரை நான் பார்த்தது கிடையாது, சாப்பிட்டது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமா நான் சாப்பிட போற, ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்குன்னு சொல்ற மாதிரி அந்த ஒரு வீடியோ எடுத்து சோசியல் மீடியா பக்கத்துல கிறிஸ் கெயில் இப்ப அப்டேட்டும் பண்ணிருக்காரு. Lobster burger. I'm gonna need a takeaway.